வணக்கம் நேர்களே வெற்றி படிக்கட்டு வெற்றியைத்தான் தரும் வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு காரியங்களை செய்கின்ற பொழுதும் அதில் நமக்கு இவ்வளவு பலன் கிடைக்கும் என்ற எண்ணமும் நமக்கு வந்துவிடும் வேலை செய்தால் சம்பளம் அரசியல்வாதி எம்எல்ஏ ஆனால் மந்திரி பதவி என்று ஒவ்வொருக்கும் ஒரு ஆசை வந்துவிடும் ஆனால் பகவத்கீதையில் சொல்வது போல நீ கடமையை செய் பலனை நினைக்காதே அதுதான் தத்துவம் கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு விறகு வெட்டி இருந்தான் தினந்தோறும் காட்டிற்கு கஷ்டப்பட்டு மரங்களை வெட்டி கஷ்ட ஜீவனம் நடத்தி கொண்டிருந்தான் ஒரு நாள் அங்கே ஒரு முனிவர் தவம் இருப்பதை பார்த்து ஐயா தினம் தினமும் நான் விறகு வெட்டி அதில் வருகின்ற வருவாயில் குடும்பத்தை நடத்துகிறேன் தினமும் கஷ்டமாக இருக்கிறது நான் பணக்காரனாக மாறுவதற்கு என்ன வழி என்று கேட்டார் அதற்கு அந்த முனிவர் சொன்னார் நீ என்று பணக்காரனாக மாறுகிறாயோ அல்லது உயர்கிறாயோ அன்றைக்கே உன் மகிழ்ச்சியெல்லாம் போய்விடும் நீ ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்தால் அதன் மூலம் வருகின்ற வருவாயின் மூலம் நீ இன்பமாக மகிழ்ச்சியாக வாழலாம் இதை மனதில் நிறுத்திக்கொள் என்று அவனுக்கு சொல்லி பிறகு வட்டியும் தொடர்ந்து தன் வேலையை செய்து கொண்டிருந்தான் ஒரு நாள் ஒரு புதருக்குள் ஒரு பெட்டி கிடந்தது பெட்டியை திறந்து பார்த்தான் அதற்குள் அவ்வளவும் தங்க நாணயங்கள் அதாவது புதையல் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றான் மனைவியிடம் சொன்னான் இது தங்க புதையல் தங்க காசுகளாக இருக்கிறது நாம் ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் அந்த முனிவர் சொன்னது போல நாம் உடனே பணக்காரர்களாக மாறிவிட்டால் இன்பம் போய் நாம் இறந்து விடுவோம் அதிக நாள் வாழ முடியாது எனவே இந்த காசுகளை ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தால் அவர்கள் சந்தோஷப்படுவார்கள் அதன் மூலம் நாமும் நீண்ட நாள் வாழலாம் என்று சொல்லி கஷ்டப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு காசு இரண்டு காசு என்று கொடுத்து அந்த சுற்றுவட்டார ஏழை மக்களையெல்லாம் அவன் வசதியானவர்களாக மாற்றினான் இதை கேள்விப்பட்டு எல்லா கிராம மக்களும் அவரிடம் வந்து வாங்குவதும் அவர்கள் வசதியாக இருப்பதும் மன்னனுக்கு தெரிந்தது ஒரு நாள் மன்னன் அந்த பக்கம் வருகின்ற பொழுது அந்த இவ்வளவு பொற்காசுகளை கொடுக்கின்றவன் தான் வாழ்ந்த குடிசையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் அவருக்கு ஆச்சரியமாக போய்விட்டது எல்லோருக்கும் உதவி செய்கின்ற இந்த மனிதன் தனக்கென்று ஒரு பெரிய வீடு கட்டி கொள்ளவில்லையே என்று நினைத்து அவனை அழைத்து பேசினான் அதற்கு அவன் சொன்னான் ஐயா நான் ஒரு முனிவரிடம் சென்றபொழுது நீ ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டு உழைத்தால் மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் நீண்ட நாள் வாழலாம் என்று சொன்னார் அதை மனதில் நிறுத்தி எந்த பலனும் எதிர்பார்க்காமல் நான் இந்த ஏழைகளுக்கு இதை கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னான் மன்னனுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி உடனே அந்த மன்னன் அந்த விறகு வட்டியை அந்த பகுதிக்கு எல்லாம் அரசனின் தூதுவனாக அரசனுக்கு செய்கின்ற வேலையை செய்கின்ற வேலையை அவனுக்கு கொடுத்தான் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் அந்த விறகு வெட்டி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தான் எனவே அவன் நினைத்திருந்தால் அவ்வளவு பொற்காசுகளையும் எடுத்து தானே பணக்காரனாகியிருக்கலாம் ஆனால் பணக்காரனான மறுநிமிடமே அரசனுக்கு தெரிந்தால் அத்தனையும் எடுத்து கொண்டு போய் அவனுக்கும் தண்டனை கிடைத்துவிடும் எனவே நிதானமாக ஏழைகளுக்கு உதவி அவனும் மகிழ்ச்சியுற்று பெரிய பதவியையும் அடைந்தார் எனவே வாழ்க்கை பயணத்தில் நிரந்தர மகிழ்ச்சி தான் வாழ்க்கையில் வெற்றியை தரும் பணம் 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 என்று தேடி அலைந்தால் நமக்கு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியாக இருக்காது எனவே வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் வருகின்ற கருத்துக்களை நீங்கள் மனதில் தாங்கி வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெற வேண்டும் அப்படி என்று சொன்னால்தான் இந்திய திருநாடு உலகத்தில் முதன்மை நாடாக மாறும் ஒபாமா அவர்கள் சொன்னது போல இந்தியா வளரும் நாடல்ல வளர்ந்த நாடு ஆனால் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தால்தான் இந்தியா வளரும் வளர்வதற்கு நாமெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்களை வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்